சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை அன்று என்ன காய்கறிகள் வாங்கலாம், என்ன காய்கறி சமைக்கலாம், எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம், பித்ருக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கும் முன்னோர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னென்ன நாம் அந்த அமாவாசை தினங்களில் செய்யணும் அப்படின்னு நிறைய நம்ம வீடியோக்கள் இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் மிக மிக நல்ல தகவல், அபூர்வ தகவல் என்றும், நிறைய வாழ்க்கைக்கு தேவையானவை என்றும் நீங்கள் கூறும் அந்த விஷயங்கள் நமக்கு பெரிய சந்தோஷத்தையும், இன்னும் மேலும் மேலும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு தர வேண்டும் என்ற எண்ணங்களும் இருப்பதினால் இந்த வீடியோ உங்களுக்காக அமாவாசை அப்படிங்கிற விஷயத்துக்காக. இப்போ அமாவாசை என்று வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயமாகிவிட்டது. நாம் சொல்லி 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 ஒரு விஷயம் அது பொதுவாக ஆகும் வரை அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு அந்த விஷயம் போய் சேரும் வரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அதனால் சலிப்படையக்கூடாது. இப்போ வாழைக்காய் அப்படின்னாலே அமாவாசை பொழுதில் வாங்க வேண்டிய ஒரு காய் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்தாயிற்று. அடுத்ததாக நாம் சொல்லுவது புடலங்காய். புடலங்காய் அப்படிங்கிற விஷயமும் அமாவாசை தினங்களில் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாங்கணும். சிறிய அளவில் நீங்கள் வாங்கினால் கூட அந்த அமாவாசை பூஜையின் போது அந்த புடலங்காயை நீங்கள் ஒடித்து வணங்கும் பொழுது அது தப்பென்ற ஒரு சவுண்டு வரும். புடலங்காயை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு காற்று அந்த காயிலிருந்து வரும். புடலங்காயில் பித்ருக்கள் வாசம் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்போ அந்த சவுண்டு வரும்போது அவங்க வெளியில் வந்து ஆசீர்வாதம் கூறுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால அந்த நாளில் அமாவாசை சமையலில் நீங்கள் இந்த புடலங்காயும் சேர்த்து கொள்ளலாம். அதுவும் நீங்கள் அந்த உடைக்கும் பொழுது உங்கள் முன்னோர்களின் பெயரை சொல்லி நீங்கள் உடைக்க வேண்டும், அதையும் நீங்கள் அந்த நாளில் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் இதில் நாம் சொல்லியிருக்கோம். அடுத்ததாக நீங்கள் தானம் கொடுப்பது வந்து வாழைக்காய் பச்சரிசி. சமைக்காத உணவு பித்ருக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்றால் தட்சணையோடு வெற்றிலை பாக்கு, தட்சணை கண்டிப்பாக முக்கியம். எது தானம் கொடுத்தாலும் தட்சணையோடு நீங்கள் கொடுக்க வேண்டும், அப்பொழுது அது முழுமை பெறும். அப்போது நீங்கள் பச்சரிசி எது கொடுத்தாலும் நாம் நல்ல வகையை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நம்மால் கழித்த, நம்மால் சாப்பிட முடியாத, நம்ம வீட்டில் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறத பிறருக்கு தானமாக தரக்கூடாது. அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நாம் கழித்தவற்றை பிறருக்கு கொடுக்கும்போது அவர்களும் அதை கழிக்கத்தான் செய்வார்களே தவிர அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நல்ல பொருளை பிறருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். மிகச்சிறிய அளவு கொடுத்தாலும், 10 கொடுக்க வேண்டிய இடத்துல 1 கொடுத்தாலும் உருப்படியாக கொடுக்க வேண்டும், நல்ல வகைகளை கொடுக்க வேண்டும். வாங்கின உடனே அவங்க வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கொடுத்தாதான் அது நிறைவு பெறும். அந்த தானத்தின் நிறைவு அந்த பொருள் நம்ம கொடுக்கறதுலே இருக்குது. அப்படித்தான் கொடுக்க வேண்டும். கழிவுகளை கொடுக்கக்கூடாது, வேஸ்டான பொருளை கொடுக்கக்கூடாது. சுத்தம் இல்லாத, சுகாதாரம் இல்லாத உணவுகளையோ துணி வகைகளையோ பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது, பாவங்கள் வந்து சேரும். சரி, இப்போ இந்த அமாவாசை அன்று புடலங்காய் சொல்லிட்டோம், வாழைக்காய் சொல்லிட்டோம். இன்று பூமிக்குள் விளைந்த, பூமிக்கு அடியில் விளைகின்ற பொருட்கள் நீங்கள் அன்று காய்கறியாக சமைக்கலாம், பித்ருக்களுக்காக வழிபடலாம், அவர்களுக்காக அதனை நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வரலாம். இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அன்று எள்ளும் நீரும் நீங்கள் பால்கனியில் ஒரு டம்ளர்லேயோ கிளாஸ்லேயோ எதுலேயோ போட்டு நீங்கள் வச்சிடலாம். இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அமாவாசை அன்று அணையாதீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். அமாவாசை இரவு அணையாதீபம் ஏற்றி நீங்கள் மறு மாதம் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அந்த அன்னைக்கு அகல் இல்லை, நல்லெண்ணெய் இல்லை, எங்களால் ஏற்ற முடியவில்லை என்றால் ஒரு பெரிய மெழுகுவர்த்தியாவது வாங்கி அன்று ஏற்றி வையுங்கள். கண்டிப்பாக மிக மிக நல்லது நடக்கும். அமாவாசை பொழுதில் அணையாதீபம் ஏற்றுவது அவ்வளவு மகிமையை தரும். இதனையும் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.